Vale, no. பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வருகிற 22ஆம் தேதி நடக்குது. இந்த எலெக்ஷனில் முன்னேற்ற அணி கண்டிப்பாக முன்னேற்றமாக வரும். நாங்கள் ஜெயித்தா கண்டிப்பாக எந்த அணி ஜெயித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கூட இருந்து எங்களால் முடிஞ்ச வரையும் சிறிய தயாரிப்பாளருக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ நாங்கள் சப்போர்ட்டாக இருந்து அவங்க குறைகளை நாங்கள் எடுத்து சொல்லவும் தயாராக இருக்கிறோம். அதனால் எங்கள் அணி கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நாங்கள்லாம் தெரிஞ்ச முகம், கண்டிப்பாக எங்களுக்கு எல்லோரும் ஆதரவு தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அடுத்த மீட்டிங்கில் நாங்கள் வெற்றி பெற்று இதே மாதிரி எல்லோரும் ஒன்றா இருந்து உங்கள் முன்னால் நாங்கள் பேட்டி கொடுப்போங்கிறது ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. நன்றி. ரொம்ப சந்தோஷம் ஊடக நண்பர்களுக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வர தேர்தலில். இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல் கிட்டத்தட்ட எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 25 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ இருக்கிற தலைவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரும் எல்லாருமே நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்கள யாருமே குறை சொல்கிறதுக்கு விருப்பம். இப்போ நிற்கிற 3 பேருமே ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப நல்லவங்க, நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்க நல்லது செஞ்சு நாங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அதனால் இன்னொரு ஆஃபீஸ் பேரரையோ ஒரு தலைவரையோ நிற்க வச்சு அவங்கள வந்து வேணாம், அவங்களே எங்களுக்கு செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த 21 பேர் இசி மெம்பர் ஏன்னு கேட்டால், இந்த 21 பேருமே அவங்க ஆளுங்க நின்று 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 ஜெயிச்சு அவங்களோட பைண்டிங் ஆகிடுறாங்க. இப்போ ஒரு தலைவர் ஒரு ஆஃபீஸ் பேரர் ஒரு ஈஸியை நிற்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த 21 பேருமே ஒருத்தரோ 2 பேரும் கருத்து உடன்பாடு மாறி ஒரு கையை தூக்குனாக்கா அப்படி செட் ஆகாது. அவங்க சொல்கிறது ஆமாம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த 21 பேர் மட்டும் தனியாக நின்று அவங்க என்ன அவங்க வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ, அவங்க என்ன செய்கிறாங்களோ, அதை எல்லாத்தையுமே செய்ய வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும் இருந்தது. அதனால ஆஃபீஸ் பேரர் வேணாங்கிற முடிவு நாங்கள் தெளிவாக எடுக்கும். முதல்ல அந்த 3 தலைவர்கள் யாராக இருந்தாலும் எங்களால் செய்ய வைக்க முடியும். டி ராஜேந்திரா இருந்தாலும் சரி, அவர் தேன முரளியாக இருந்தாலும் சரி, தேன பண்ணா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வாக்குறுதியில் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறமா இந்த சின்ன தயாரிப்பாளருடைய சில வழிகள் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொறுப்பில் இல்லாதப்பயே இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க நிறைய போய் ஒரு 10 பேர் சேர்ந்து போய் லேபில் போய் இந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கிறோம். பெரியவங்களுக்கு அவங்க கிட்டே இருக்கும்போது சேர்க்கறது பெரிய விஷயம். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 21 பேருமே யாருமே குறை சொல்கிறதா இல்லை, யாரையுமே வந்து எதையுமே நாங்கள் விமர்சனம் பண்ணுறதா இல்லை. எல்லாருமே எங்களுக்கு தேவை. இந்த 21 பேர் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வரணுங்கிறதுல மட்டுமே நாங்கள் குறிக்கோளாக இருக்கும் சார். அதுதான் அந்த 21 பேர் நிற்கிறதுக்கு காரணம். கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க. இந்த 21 பேர் அவங்க சில பேரை போட்டுட்டு அவங்க சரியில்லை, அவங்க நிறுத்துகிற 21 பேர் இது ஈசி தலைவர் செயலாளர் பொருளாளர் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. 21 ஈசிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது. அந்த 21 பேர் நிறைய விஷயத்தில் ஒத்து போகாததுனால தான் நிறைய எங்களுடைய தொழில் பாதுகாப்பு நடக்காமல் போனதுக்கு காரணம். சில பேர் அப்போ அந்த பெரிய உருவம் என்னன்னாக்கா, பெரிய ஆளுங்க அவங்க கையில் இப்போ ரீச் ஆகவே மாட்டேங்குது, கீழ்மட்டத்தில் நின்று போகுது. அதுதான் மேடம், நாங்கள் வந்து இந்த பெரியவங்களை வந்து இவங்க கூட சேர்த்து போகிறது காரணம். நாங்கள் எல்லாத்துலேயுமே நேம உறுப்பினர் தான் நான் இருந்திருக்கேன் நிறைய டைம். அது என்னன்னா, அந்த ஈசிங்கிற ஒருத்தவங்க வந்து ஓட்டு போட்டு ஜெயிச்சா மட்டும்தான், ஆனால் அந்த கருத்து ஒத்துக்கவே முடியாது நான் சொல்றதுக்கு மெஜாரிட்டி உள்ள இல்லை. அவங்களும் நிறைய டைம் எங்களுக்கு சொல்லிருக்காங்க என்னப்பா பண்ண முடியும், நீங்கள் கேட்டது செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினச்சேன், பாரு அத்தனை பேர் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும். அதனால தான் இப்போ என்னென்னா, ஒரு ஈசிக்குமே நிறைய பேர் ஓட்டு கேட்காமவே வந்துடுவாங்க, நாமினேட் பண்ணிடுவாங்க, ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க, மீட்டிங்கும் வரமாட்டாங்க, நம்மளுடைய விஷயத்தை எடுத்து சொல்லவும் மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய தயாரிப்பாளர் இருக்காங்க, அந்த பெயின் அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் நாங்கள் ஒரு முடிவு பண்ணாங்க. இங்கே இங்கே நிற்கிறது இல்லைங்க, ஜெமினி ராகவா ஏற்கனவே விஷால் டீமில் நின்று அவர் ஜெயிச்சவர், வின்னர் ராமச்சந்திரன் ஏற்கனவே விஷால் டீமில் நின்று அவங்க ஜெயிச்சவர், சுந்தரவா டிராவல்ஸ் தங்கராஜ் அண்ணன் அவர் கிட்டத்தட்ட 500 படங்களை டிஸ்ட்ரிபியூட்டராகவும் ப்ரொடியூசர், எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, எவ்வளோ பெரிய நடிகர், இவங்க எல்லாருமே இருந்தும் கூட சில விஷயங்கள் அவங்களால செய்ய முடியுது. ஜெமினி ராகவா ஃபஸ்ட்டு விஷால் டீம்லேருந்து வெளியே வந்தாருங்க, நல்லது நடக்கலைங்கிற ஒரே காரணத்துக்கு ஜெயிச்சிருந்தோம் கூட. அப்போ ஒரே ஒரு ஆள் தான் இது வரைக்கும் அப்படி எங்களுக்கு சொல்ல முடியும் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு 21 பேருமே இருந்தால் மிகப்பெரிய வலிமையாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் தான். தயாரிப்பு சொந்தங்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் வந்து விசால் டீமில் வந்து போன்ற இசி மெம்பராக இருந்தேங்க. என் பேர் ஜெமினி ராகவா. நான் விசாக டீமில் வந்து இசி மெம்பர் என்ன ஜெயிச்சிருக்க போன்றிருப்பு. அதாவது இந்த தேர்தலில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் தலைவர் செயலாளர் 6 பேர் இல்லாமல் இசி மெம்பர் மட்டும் இங்கே ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னு, அதுக்கு ஒரு ரீசன் மட்டும்தாங்க. கிட்டத்தட்ட நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தேர்தலில் எல்லாருமே வந்து எல்லா அணிகள்லையும் இருந்திருக்கோம், நட்பாக தான் இருந்திருக்கோம், இப்போவும் நட்பாக தான் இருக்கோம்.
ஏன் அணி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 27 பேர் அணிஞ்சிட்ருப்போம், 3 அணி இப்படி நிற்கிறாங்க இல்லைங்களா, அந்த 3 அணியில் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் 6 பேர் வந்துடுங்க, நீங்கள் 21 பேர் வந்துடுங்க, நமக்குள்ளே 27 பேரை செலக்ட் பண்ணி அதுதான் பாடி. இதுதான் நான் பார்த்த தயார்வு சங்கத்தில் காலம் நடந்துக்குது. கண்கூட போன்று உள்ளே போய் பார்த்துட்டேன். இப்போ ஒரு ஈசியோட பவர், அதாவது ஒரு 21 பேர் சேர்ந்தால் தான் ஒரு திட்டம் அமல்படுத்த முடியும், இல்லைன்னா அமல்படுத்த முடியாது சங்கத்தில். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈசி மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஈசி மீட்டிங்கில் ஒரு அஜெண்டா இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தயவு சொல்கிறார்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். 4-5 பேர் கருத்து கேட்டதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்பாங்க, சரி மெஜாரிட்டி யாருன்னு பார்த்துருவோம், இதை செய்யலான்னா கை தூக்கு அப்படிம்பாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் வந்து 7 பேர் கை தூக்கிட்டாங்க, அது ஊக்காயிடுது. அப்போது எங்களை மாதிரி ஒத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு ஒரு 3-4 சீட் ஜெயிச்சுட்டு உள்ளே போய் உட்காந்து அது கெட்டது அப்படின்னு எங்களுக்கு தெரியுது, ஆனால் எங்களை தடுக்க முடியல, அந்த பவர் எங்கிட்ட இல்லை. அப்போதான் உள்ளே தெரியுது, அவங்க ஆட்கள் தான் ஆஃபீஸ் வேறாகவும் வராங்க, அவங்க ஆட்கள் தான் ஈஸியாகவும் வராங்க. எங்கள் மாதிரி ஆட்களுக்கு 3 சீட்டு 2 சீட்டு கொடுத்துட்டு எங்களை உள்ள பாடகாய் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நல்லதையும் செய்கிறதுக்கு எங்களால் சப்போர்ட் பண்ண முடியல, கெட்டதை தடுக்கிறதுக்கு எங்களால் முடியல. இது கண் கூட தெரிஞ்சதுனால எல்லாம் நல்லவங்க தான், ஒவ்வொரு விதத்துலேயும் எல்லோரும் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் நாங்கள் என்ன முடிவெடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த ட்ரிப் முன்னேற்ற அணிகள் சார்பில் எல்லா அனுபவசாலிகள் எல்லாருமே அவங்க எல்லாத்தையுமே வேலை செஞ்சுருக்கோம், ஓகேங்களா. நாங்கள் தனியாக நின்று 21 பேர் ஜெயிச்சு உள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க என்னென்னலாம் வாக்குறுதி தராங்களோ அந்த வாக்குறுதிகள், இப்போ நாங்கள் சில வாக்குறுதிகள் கொடுக்க போகிறோம், இந்த வாக்குறுதிகள் இது எல்லாத்தையுமே எங்களால் செயல்படுத்த முடியும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு விஷயம் இதான் செய்கிற அப்படின்னு உள்ள வந்தான்னு வச்சுக்கோங்களேன், செய்யலின்னா நாங்கள் ஒத்துக்கலாம் செய்ய முடியாது. அப்போ இருந்தவங்க ஜெயிக்கணும், இந்த விஷயம் எல்லா மெம்பருக்கும் போய் சேரணுங்க, அதுக்காகத்தான் நாங்கள் அந்த விஷயம் நம்ம அமைக்கலை, ஓகேங்களா. இதை நீங்கள் வெளியே கொண்டு போங்க, நான் நினைக்கிறது இதுதான். ஒவ்வொரு தேர்தலிலுமே இதுதான் அவங்க பண்ணுறாங்க, அவங்க ஆட்கள் தான் 21 பேர் உள்ளே உட்காராங்க தவிர வெளியிருந்து ஆள் உள்ளே போகல. உள்ளே போன நாங்கள் அனுபவம், அதாவது போன அனுபவம் பார்த்த விஷயம், இது நல்ல விஷயங்க இதை செய்யுங்கன்னு சொல்ல முடியல, இது கெட்ட விஷயங்க செய்ய சொல்ல முடியல, இது கெட்ட விஷயம் என்ன கை தூக்குப்பாங்க, 10 கை தூக்கலாம் ஓகே பாஸ் ஆகிடுச்சு போ அவ்வளோதான். 10 பேரும் அவங்க நல்லா இருக்காங்க சார். இல்லை சார், இல்லை 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 சார், நான் இல்லை இல்லை சொல்லுங்க. அதாவது கேட்டீங்கன்னா, விசாரணை மேட்டரை வந்து இப்போ நம்ம சபையில் பேச முடியாது, ஏன் பேச முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு, கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும், ஓகேங்களா. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம வீ சொன்ன வச்சுங்களா, அது தப்பாக போயிடுது. ஆனால் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் ரிசல்ட். ஒரே விஷயம் மட்டும்தாங்க, இப்போ ஒரு சாட்டலைட் ஒன்று இருக்குது, ஓகேங்களா, 10 பேர் மட்டும் வியாபாரம் செய்யப்படுது, நீ யாரும் வியாபாரம் ஆகல. எஃப்எம்எஸ் இருக்குது, 10 பேர் வியாபாரம் நடக்குது, மற்றவங்களுக்கு ஆகல. ஏன் ஆகல, எத்தனை சேனல் உங்களுக்கு இருக்கு தமிழ், எத்தனை சேனல், 20 சேனலுக்கு இருக்கு. நீங்க ஒரு சேனலுக்கு 10 படம் சொன்னாலும் வருஷத்துக்கு 200 படம் தேவைப்படுது, தேவைப்படுதா இல்லைங்களா. ஏன் 200 படம் விற்பனை ஆக மாட்டேங்குது, 10 படம் விற்பனை ஆகுது, கண்டனம் தேவையில்லையா, கண்டிப்பாக தேவைப்படுது, தேவை அதிகமாக இருக்கு, ஓகேங்களா. தடுக்கப்படுது, தடுக்கப்படுது, இங்க 10 பேருக்கு மட்டும்தான் படம் போய் சேருதுங்க, மற்றவங்க படம் சேருலிங்க, இருக்கு 200 படங்க. இன்னைக்கு எஃப்எம்எஸ் விஷயம் இருக்கு, எஃப்எம் எத்தனை பண்றாங்க தமிழ்நாட்டில், 9 பேர் தான் ஓனர்ஸ், ஓகேங்களா. 9 ஓனர்ஸ் 200 படம் வாங்குறாங்க, வாங்காம இருக்காங்களா, எல்லா கண்டும் போகுது. என்ன பண்றாங்க தெரியுங்களா, சாட்டலைட்டா நீங்க புது உங்க படத்தை நாங்கள் வாங்கலீங்க, உங்கள் டிவியில் போகிறாங்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட் ஒத்துக்கிறாங்க, அவங்க வந்து 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு 30 படத்தை வாங்கி வச்சுருக்காங்க. அந்த படத்தை எப்படி ஒரு பெரிய டிவி வாங்குது, 30 படத்தை பல்காக வந்து ஒரு ரோடு போய் வாங்கிக்கிறாங்க, அது தடுக்கப்படணுங்க. அதனால் எதுக்காக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, சாட்டலைட் விற்பனை, எஃப்எம்எஸ் விற்பனை, டிஜிட்டல் உரிமை, ஓகேங்களா, இது எல்லாமே சங்கம் மூலியமாக விற்பனை செய்யப்படணும், இது எங்கள் கோரிக்கையே. அப்போது எல்லா சேனல்களும் வருவாங்க இல்லையா, எனக்கு 10 படம் கொடுங்க, எனக்கு வருவாங்க இல்லைங்களா. அப்போ வந்து அதாவது ரேட்டுங்கிற விஷயம் வந்து தயாரிப்பாளரும் சங்கம் முடிவு பண்ணிட்டு சங்கம் மூலியமாக விற்பனை வரணுங்க, இதுக்கு தான் அடிப்படை நோக்கம் இதுதாங்க. எதுவுமே இனிமேல் வந்து அங்கே பதவியில் உட்காரவங்களுக்கு மட்டும் ஒரு விற்பனைங்கிற விஷயம் நடக்கூடாது, சங்கம் மூலியமாக விற்பனை நடைபெறணும், இதுதான் கோரிக்கைங்க. இது இல்லை விற்பனை செய்ய எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க படங்கள் மட்டும் வாங்கப்படுது, இதில் ஒரு முடிவு இல்லைங்க, அவங்க கூட வாங்கப்படுது, அவங்க படம் மட்டும் விற்பனை ஆகிடுது, பெரிய படங்கள் மட்டும் விற்கப்படுது. இனி உதாரணம்
संग சின்ன தயாரிப்பாளருங்க பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளருங்க இவங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளோ வந்துட்டு உதவிகரமாக நாங்கள் இருந்தோம். ஒரு 3 கோடி ரூபாய் அளவுக்கு வந்துட்டு கடந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து போன தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தயாரிப்பாளருங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே போல் பெரிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் கடந்த 3 வருஷமாக வந்து கைவிட்டுட்டாங்க. பெரிய தயாரிப்பாளருங்க அவங்களும் எங்களுடைய நண்பர்கள் தான். நாங்கள் வந்து பிரித்தே பார்க்கல. இந்த 6 பேர் யாருனாலும் அவர் எல்லாம் எங்களுடைய நண்பர்கள். ஆனால் சின்ன தயாரிப்பாளர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு படம் எடுத்து ரொம்ப அவங்க ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தாவே அது மாதிரி வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அது மாதிரி நிலைமையில் இருக்காங்க.
कंडीपा विन पड़पो अंदम अदारण नालु वर्षमा वह कड़म तयारिपालर तयारिपालर कुटे कष्ट वह पंगेटर इत आर्वाह वांगी अगर ना वर कटपे वे आड़ इतने मट लिमिटा वह वो अद्क पत्रिकारण उदे फील्ड ये वो आर्टिस्ट टेक्नीशियन एलिए इनकी वह इंवल अब पाता अब नम्ब तमिल त्रेपा व्यापार इलाम रोम पंगी अब तेटर्क पड़मे ना पड़ना एड़क्रा मोक पड़ा एपी एलेंदा एड़क्रे सीनियर तयारिपर पड़ा अब अगर और पत् का वर्द वाई इतना निर्वाह तक यारे आना इन वह चयारिपाले उमेंटे तलपति विन पड़ी वाल उ पत्रिकाल सकते रंगा रेड्डी मल्टी लांगेज तमिल तेलुगु हिंदी मलयाल अभी भोजपुरी मल्टी लांगेज इनकी तमिल तमिलनाटे मट सीमे नलम इप्डा इंडिया फुल अदार नलम अमिताभ बच्चन पड़े वोटे इवेदा इनकी विन पड़े पड़े वो टिंग पड़ता है कासुन पेरक नंबर या पास कुत्को मम्मी अवदार अवेंजर अदारे अदारे नमला नम्बर एमजीआर शिवाजी अदारे उ तयारिपाल इे संगे उना आना इलाम एपी गैम्ब्लिंग नुंजी वर वार्ता सोलन सहोद सूरता उदाहरण विमानोच पड़म विकने विकांग अदा सुलो सटमेंगे केकल इफीस वे आरुपे अंत आती जी नेम देवपड़ी ओके अब निकल तयकमा अब ईसी मेरे जेचा अब पाते मुड़ी ओके सटते कोंवा सुवाद वही इं और कटोर एट पैसा तैयारपड़ और इरूर पे प्री तैयारपड़े प्रीवें इन सटमें कष्ट केकें ना केटक पल वर्ष इतना केको इन जीच वे वे ना केकली नोकमे सुरपड़ प्ड्यूसर अतने पेरमे नाकन तयार संघ नल्को नन्म पयकन समेंपड़ा रिलीसा सीन पड़ रिलीसा कुरकूड़ा इनमें वरकूर कालतमें और सुमान मुझे नाकुंगा संगते वाली अवोपापा अणि अमचर मुन्े अणी पेरे वो एलोटों और एणतेटको कंपा विन पड़ो समय इंक्रवलो
பெரிய படங்கள் எடுக்கல சின்ன படங்கள் எடுத்துக்கிறோம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் ஆனா அந்த அந்த பாதிப்பு வந்து வெளியில தெரியல இப்போ அந்த முன்னேற்ற அணி மூலமா நாங்க வரும்போது எந்த பாடி வந்து ஆபீஸ் பேர் அமைந்தாலும் எந்த குறை இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு வந்து திருமணத்திற்கு பணமோ அல்லது படம் வெளியிடுவதற்கு சிரமப்படுற படம் எடுத்துறோம் ஆனா வெளியிட முடியல அதுக்கு வந்து நிச்சயமா சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தை முன்னேற்ற அணி உருவாக்கும் எந்த பிரச்சனை ஒரு நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் இந்த முன்னேற்ற அணி ஒவ்வொரு தயாரிப்பாளர் வீட்டுக்கும் நாங்கள் வந்து சென்று அவங்களுக்கு நல்லது பண்ணுவோம் சங்கத்தில் இனிமேல் ஒற்றுமையா இருக்கணுங்கிறத கொண்டு வருவோம் முன்னேற்ற அணி வந்து நிச்சயமா வெற்றி பெற்று இந்த 21 ஈசி வரும்போது தயாரிப்பாளருடைய கஷ்டங்கள் அத்தனையுமே நீங்கிடும் அந்த அளவுக்கு நாங்கள் பாடுபடுவோம் ஒத்துழைப்பா இருப்போங்கிறத நான் உறுதியா சொல்றேன் வெற்றி விழாவில் சந்திக்கிறோம் வணக்கம் என்னுடைய கஷ்டங்கள் சொல்லிக்கிறேன் என்னுடைய மகன்